Hey beauties, let's welcome to kanmanivlogs. So, namma innikku pakapra pathina eid vlog danga na innikku ungitta share panikka poren. First ellathukkume eid mubarak and eid neengalum nallave celebrate panipeenga appdin solra nambra. Alhamdulillah naanume nallave celebrate panna. And nombu pernal vida indha pernal vandu konja different ah irundha irundichi because namma vandu chennai la vandu 5 years kaprama namma vandu first time vandu na vandu bakrid vandu inga vandu celebrate pandren. So first vandu pathina buhur la potuttu adu and nerey per pathina chocolate bowls da vandu veppanga but engitta pathina nuts da irundichi adu walnuts da irundichi so adha mattum na vandu add panta. And night வந்துட்டு அதுக்கு மேல நான் வந்து வீடியோ எடுக்கல ஏனா வந்துட்டு வட்டலே போனா வைக்கிறோம் as usual சோ அத வந்துட்டு நான் பாத்தீங்க போன vlogலயே வந்து காமிச்சிட்டேன் I mean ஈத் vlogலயே நான் வந்து காமிச்சிட்டேன் சோ அதனால வந்து காமிக்கல and இந்த பாத்தீங்க வட்டலே போ கறி and இடியப்பம் வச்சு தான் நான் வந்து சாப்பிட்டேன் ஜவ்வர்ஸ் வந்து காச்சிருந்தாங்க பட் நான் அத வச்சு சாப்பிடல சோ இதுதான் பாத்தீங்க என்னோட ஈத் அவுட்ஃபிட் இது வந்துட்டு பாத்தீங்க வந்துட்டு sky blue with and உங்களுக்கு வந்து பாத்தீங்க அந்த சாண்ட்ரி கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க actually இது வந்து பாத்தீங்க நான் வந்துட்டு கே சின்னத்ரன் கோல தான் வந்து எடுத்துறேன் போன நோம்பலயே நான் வந்து எடுத்துட்டேன் And அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொழுதாச்சு தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி போடுற வேலை தாங்க சோ குருபானி வந்து கொடுப்பாங்கல அந்த கறியலயும் நம்ம வந்து பிரியாணி போட்டுறலாம் அப்படினு சொல்லிட்டு பிரியாணி வந்து போட ஸ்டார்ட் பண்ண போறோம் and அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்மளோட சேனல் subscribe பண்ணலனா please subscribe பண்ணி bell icon ஆல் கொடுத்துக்கோங்க and அது and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please like பண்ணுங்க குருபானி கறி கொடுக்கறீங்கனா முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும் அடுத்து தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டாங்க பீஸ் போட்டாதான் நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் சோறு 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 சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பாவமாச்சேன் போட்டு விட்டுட்டோம் and இப்போ பாத்தீங்கன்னா வந்து பிரியாணி வேற எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 kg ரைஸ் வந்து எடுத்துக்கறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 கிலோ பிரியாணி வந்து போறோம் சோ இந்த ரைஸோட பிராண்ட் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கறேன் தாவத் அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்தா நம்ம இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கறோம் சோ இந்த பிராண்ட் தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து யூஸ் பண்றோம் and பிசினஸ்லயே நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணியாச்சு actually இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து and இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷீல்ட் மாதிரி வெச்சிருக்கோம்ல இது எதுக்கு அப்படிን பாத்தீங்கன்னா வந்து தீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி குடுக்கிறதுக்காக சோ பானர்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீல்ட் மாதிரி கீழ கொடுத்துக்கிறதுனால அடியில பாத்தீங்கன்னா தீ வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா சட்டியும் நம்ம வந்து ஏத்தியாச்சு and இது பாத்திரம் பாத்தீங்கன்னா சின்ன பாத்திரம் தான் நாங்க வந்து ஏத்தி இருக்கோம் and அதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆச்சு சின்ன பாத்திரம் ஏத்தி இருக்கோம் அப்படினு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு 1 லிட்டர் வந்து refined oil வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் and எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து 2 kg வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் and பிரியாணியோட ஃபுல் மெஷர்மென்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க and அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிரலாம் சோ அது பாத்தீங்கன்னா ஈச் வந்து 6 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சோ அதல பாத்தீங்கன்னா வந்து ஏலக்கா பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்கு சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் and இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வந்து சார்ட்டே பண்ணி எடுத்துறலாம் and golden brown color வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் and பிரியாணி வேல ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பாத்தீங்கன்னா 11:55 ஆயிருச்சு சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சொதப்பல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கறாங்க because வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் பிரவுன் கலர்ல வரதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கலர் விட்டுட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு வெங்காயம் பணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது சோ அதையும் இப்போ பாத்தீங்கன்னா புடிசா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வடி பிரியாணி தான் பண்றோம் actually சோ அதனால பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இத வந்து கொதிக்க வச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு இதுல வந்து தண்ணி வந்து வச்சிக்கறாங்க actually அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அரிசியும் கழுவியாச்சு இப்போ அத வந்து ஊற வச்சிக்கறாங்க சோ அதுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சறோம் because நம்ம பண்ற வடி பிரியாணின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி தான் குப்புனு எரிஞ்சிச்சு actually பாத்தீங்கன்னா ஹை फ्लेம்ல வந்து வச்சிட்டோம் சோ அதனால தான் உங்களுக்கு அறிவோ அடுத்து மேல ஸ்டவ் ஆன் பண்ணீங்க இப்போ எதுக்கு சேஞ்ச் பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு கேப்பீங்க சோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அந்த பெரிய ஸ்டவ்ல வச்சிருந்தோம் நாம என்ன தெரியுமா
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து டக்குன்னு மாற்றிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கு. ஸோ அதனால் நம்ம சின்ன பர்னர்லேயோ சாரி சின்ன ஸ்டவ்லேயோ வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் குயிக்காகவே அங்கே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ ரொம்ப வெக்கையாக இருந்துச்சா. ஸோ அதனால் நாங்கள் இந்த சார்ஜபிள் ஃபேன் வந்து வச்சுட்டு தான் ஓட்டிகிட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கொத்தமல்லி புதினா அது கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு 500 கிராம் அண்ட் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி 250 கிராம் வந்து எடுத்துக்கிறாங்க. புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, அது கூட பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி வந்துட்டு 60 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சக்தி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 50 to 70 கிராம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அண்ட் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து குர்பானி கறி வந்துட்டு அந்த பங்கு பிரிக்கிறாங்க. அந்த 3 பங்கு பிரிக்கணும்ல அதை பிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து தக்காளி தயிர் ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா தயிர் வந்து 1 லிட்டர் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு 2 kgs வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே மீட் வந்து ரெடியாக இருக்குது. மீட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 7.5 கிலோ வந்துட்டு வச்சுருக்கோம். குர்பானி கறினால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 1:5 ratio நம்ம வந்து இது வந்து பண்ணுறோம். அண்ட் இப்போ இதில் மீட் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. பிகாஸ் அது கரண்டியும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் கரண்டி. ஸோ அதனால் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியுது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாலும் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படி அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கும் மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ஓரளவு வந்துட்டு நல்லாவே சூடாகிட்டு இன்னும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து கறியில் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மல் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி ஆட் பண்ணுறதுனால கறி இன்னும் டைம் எடுக்கும் வெந்து வரதுக்கு. இதே நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால இன்னும் ஈஸியாக வந்து வெந்து வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 800 ml வந்து ஆட் பண்ணணும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கிலோ அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 4 லிட்டர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு சட்டி ரொம்ப சின்னது, நம்ம அரிசி ஆட் பண்ணும்போது எங்கே கரெக்டாக இல்லாமல் வந்து வழிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஜூமிங்கில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ரம்ஜான் ஈத் வ்ளாக் வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து டைக் கார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து மீட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு லைட்டாக வந்து கொத்தி கொத்தி வந்து உள்ளே வந்து விட்டுறோம். ஏன்னா வந்து அப்போ தான் நல்ல கறி வந்து வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 1 hour கழிச்சு நம்ம வந்து கறியை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் வேகணும். ஸோ அதனால் திரும்பவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கறியை வந்துட்டு இன்னும் வேக வச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்ததுனால நாங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியை மட்டும் வடித்து வச்சுட்டோம். பிகாஸ் ரொம்ப நேரம் ஊறிச்சுனா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியை மட்டும் வடித்து வந்து வச்சாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 20 minutes வந்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 2:20. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கறியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்துருந்துச்சு. கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்து சைடில் வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 tablespoons வந்துட்டு நம்ம வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அதை கரைச்சி விட்டுடலாம். அண்ட் இப்போ இதில் பார்த்திங்கன்னா உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து நல்லா வந்து வெந்து வரணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வெந்து வர்றதுக்கு
ரைஸ் வந்து குக்காகி வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், தண்ணி வந்துட்டு டேஸ்ட் பண்ண பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் திரும்ப வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அரிசி வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் திரும்பவும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருக்கணும், இல்லைனா இது 100% வந்துட்டு பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 75%லேருந்து 80% வந்து இது வந்து குக் ஆயிடணும். அண்ட் இப்போ காமிச்சாங்க பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரைஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி இருந்த அரிசி. இது பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இது வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். அதோடய பிக்கும் உங்களுக்கு சைடில் வந்து ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி ரைஸ் வந்து வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இதில் வந்து இருக்காது. அண்ட் இது வடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து வடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வடித்தது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் வந்து வடித்து எடுத்துட்டாங்க. அண்ட் நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸையும் மீட்டையும் பார்த்தீங்கன்னா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு இப்போ வடித்த தண்ணி வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி எப்படி நீங்கள் வந்துட்டு இதை நோட் பண்ணணும், தண்ணி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே கரெக்டாக சமமாக இருந்துச்சு அப்படி தண்ணி எல்லாமே கரெக்டாக சமமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அரிசி மேலே இருக்குது தண்ணி கீழே இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் போக வந்து லைட்டாக சைடில் வந்து தெரிஞ்சும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு வடித்தண்ணி வந்து அதை எடுத்து தம்முக்கு வந்து வைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் வந்து தம்முக்கு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா தீயை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டாங்க. அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டாங்க. 15 மினிட்ஸ் லேட்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தம் உடச்சி நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழே வந்து தண்ணி வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஜூமிங்கில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுட்டோம் தம்மில். அண்ட் பேலன்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாமே நல்லா எந்திரிச்சு நின்றுச்சு. ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா கறியும் நல்லா வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணியும் இல்லை. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஈது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானால் கொடுத்துக்கோங்க. அண்ட் பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பிரியாணி வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த பக்கெட்டு. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து போட்டு சாப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ யாருக்கெல்லாம் டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சும்மா நான் பிளேட்டிங்காக உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே ரைத்தா வச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிரியாணியும் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். கறி எப்படி வந்திருக்கு அண்ட் ரைத்தா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3:30 மேலேயே ஆயிடுச்சு. அண்ட் அதனால தான் நான் வந்துட்டு சாப்பிட்றத கூட கவர் பண்ண முடியலை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஆவி பறக்க பறக்க இருக்குது பார்த்திங்களா. அண்ட் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டே வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.